பொட்டேட்டோ ஸ்மைலி பண்ணுறது எப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ரொம்ப வர்த்தபுளான க்வெஸ்சன். ஏன்னா எல்லாருமே பேக்கிங் வாங்கி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை எப்படி பண்ணுறதுன்னு டேரெக்டாகவே கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை வந்துட்டு வேக வச்சுட்டு நல்லா, அதாவது பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சுட்டு நல்லா கிரேட் பண்ணிடணும். நல்லா கிரேட் வேக வச்ச பொட்டேட்டோவை நல்லா கிரேட் பண்ணிவிட்டு மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ளேவருக்கு வந்துட்டு கார்லிக், ஃபைனாக சாப் பண்ண கார்லிக்கு அண்டு கொஞ்சம் வந்துட்டு பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா மிக் அரைச்ச பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்துட்டு சாப்டு ஃபைன் சாப்டு ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இது எல்லாமே ஃபைன் சாப்டுனா ரொம்ப ஃபைனாக இருக்கணும், அது தெரியவே கூடாது. ஸோ அந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும் எல்லாமே. ஸோ அது எல்லாமே போட்டு மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சுகர், ஒரே ஒரு பிஞ்சு சுகர் போட்டுங்க. போட்டுட்டு டைட்டாக வந்து பேட்டரை வந்து டைட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கையளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மோல்டு இருக்கும், ரவுண்டு மோல்டு. ஸோ அந்த ரவுண்ட் மோல்டில் வந்துட்டு அந்த காயின் மாதிரி இருக்க மோல்டில் அதை ஸ்டஃப் பண்ணிவிட்டு நான் லைட்டாக, நீங்கள் உங்களுக்கு ஸ்மைலி சிம்பிள் வேணும்னா ஸ்மைலி சிம்பிள் போட்டுட்டு அதை வந்து தனியாக எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.